Mummy's choice, Udayam Varna. Fancy borders, dhotis and shirts. Now available in full sleeve for kids. பிக் பாஸ் சீசன் 4ல இந்த வாரம் ஃபுல்லாக செலிப்ரேஷன் ரவுண்டு. சரி, செலிப்ரேஷன் ரவுண்டு தானே, ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தா அங்கேயும் ஒரு சண்டைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 102வது நாளுக்கான அன்சீன். இந்த வீக் வந்து பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் மறுபடியும் உள்ள வந்ததுல இருந்தே பாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வெளியில என்ன நடக்குது, என்ன பத்தி என்ன பேசுறாங்க, ஆரிக்கு எவ்வளோ சப்போர்ட், இந்த மாதிரி மாத்தி மாத்தி க்வெஸ்சன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் ஆரிக்கு வந்து மக்கள் சப்போர்ட் கொஞ்சம் இருக்கு அப்படின்றத கேட்டதும் அவரு கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி தானே இருக்கு. அண்ட் காலையில சோஃபால உட்காந்து பாலா, சம்யுக்தா, ரம்யா, ஆஜித், ரேகா இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அப்போ வந்து பாலா சொல்றாரு, என்னால வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு. உடனே ரம்யா வந்து, யாராலையும் யாரும் பாதிக்கப்பட முடியாது, பாதிக்கவும் படக்கூடாது, அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஜித் வந்து சொல்லிட்டு இருக்காரு, எங்க வீட்டுல சொன்னாங்க, நிஷாக்கா எப்ப போனாலும் நாமினேட் பண்றது என் பேரு தானா, நானும் பார்த்தேன், தம்பி சரியா பேச மாட்டேங்கிறாரு, தம்பி சரியா பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன எல்லா தடவையும் நிசாக்கா மட்டும்தான் நாமினேட் பண்ணிருக்காங்க. எங்க வீட்லயே சொன்னாங்க, அவங்க நாமினேட் பண்ணாலே உன்னை மட்டும்தான் பண்ண போறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா பாலா அர்ச்சனா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது, என்னை விட கொஞ்சம் பெரிய வயசுல இருக்கிறவங்களே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சில பர்சனே இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு கரெக்டா தெரியல, என்னால பிரஷர் தாங்கவே முடியல. ஒவ்வொரு வாரமும் கமல் சார் வந்து டிப்ஸ் குடுக்கறாரு இல்லையா, அதை பத்தி தான் பாலா சொல்றாருப்பா. அவரு பாட்டுக்கு ஒவ்வொரு வாரமும் டிப்ஸ் குடுக்கறாரு, ஆனா எனக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. ஏதோ நான் வந்து சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டப்பட்டதுனால இப்போ இந்த பிரஷரை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியுது, இதுவே வேற யாராச்சும் இருந்திருந்தா என்ன ஆகுறது. உடனே அர்ச்சனா சொல்றாங்க, நீ என்ன பண்ணியோ அதை பேஸ் பண்ணி தான் அவரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு குடுக்கறாரு. எல்லாருமே ஒரே வகையா இருந்தா வாழ்க்கையில என்ன ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், மனுஷங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கணும், அப்பதான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்லி இருக்காங்க. உடனே பாலா சொல்றாரு, எல்லாமே சரியா இருந்தா கரெக்டா பண்ணுவேன் அப்படின்னா இங்க எதுக்கு வரணும், அப்ப இங்க வந்து என்ன கத்துக்க போறோம், நான் இம்பர்ஃபெக்டான ஆளுதான், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு பாலா சொல்லிக்கிட்டு போயிட்டாருப்பா. ஆக்சுவலி பாலாவோட இந்த ரெண்டு மூணு நாள் பிஹேவியர் எல்லாம் பார்க்கும் போது ஆரிக்கு வெளியில சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஒருவேளை பாலானால அக்செப்டே பண்ணிக்க முடியலையோ. அப்புறம் நேத்து ஷோவோட ஹைலைட்டே கேபி வந்து அந்த 5 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எடுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா. சோ அவங்க வந்து அந்த 5 லட்சம் ரூபாவை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா சோஃபா ஏரியால உட்காந்து கேபி அண்ட் சோம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கேபி சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தது, அமௌண்ட் ஏறி இருந்தது அப்படின்னா நீ கண்டிப்பா வெளியே போயிருப்படா அப்படின்னு சோம பார்த்து சொல்றாங்க. உடனே சோம் வந்து, அதெல்லாம் கிடையாது கிடையாது, எனக்கு கான்பிடன்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோமும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, நான் அந்த கான்பிடன்ஸை 4 டேஸ் முன்னாடி நான் சம்வாட்ட பார்த்தேன் அப்படின்னு கேபியும் சொல்றாங்க. நீ மட்டும் அந்த அமௌண்ட் எடுக்கலனா கண்டிப்பா ரியோ வந்து எடுத்திருப்பான் அப்படின்னு ஜித்தன் ரமேஷ் சொல்ல, ஆமா நானும் பார்த்தேன், ரியோவோட கை காலெல்லாம் அப்படியே நடுங்கிட்டு இருந்துச்சு, நீங்களாச்சும் ரியோக்கு புரிய வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேபியும் சொல்றாங்க. அண்ட் நிஷாவும் ரியோவும் பேசிட்டு இருக்காங்க. ரியோ சொல்றாரு, இப்ப நான் அந்த 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போனா என்ன, இப்ப நான் மட்டும் அமௌண்ட் எல்லாம் எடுத்துட்டு போக கூடாதா அப்படின்னு கேட்கும் போது, உன்னை இவ்வளவு வாரமா ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க, ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டு கெத்தா போடா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ரியோ வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எவ்வளோ கேபியை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, அந்த கேஷ் ப்ரைஸை வந்து நான் எடுக்க மாட்டேன், ஆனால் நீ இரு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் கேபி வந்து அவங்களுடைய டிசிஷனில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அர்ச்சனா வந்து, நான் ஒன்னே ஒன்று உன்கிட்ட சொல்லணும் கேபி, என்னோட பொண்ணு ஜாரா உன்னை மாதிரி வளரணும், உன்னை மாதிரி ஒரு 10% வளர்ந்தா கூட எனக்கு போதும் அப்படின்னு அந்த மூமெண்ட் பார்க்கும்போது ரொம்பவே எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. அண்ட் நிஷா சொல்கிறாங்க, உனக்கு ஃபேன்ஸ் வெளியில் செம்ம ஜாஸ்தியாக இருக்காங்க, உன்னோட ஃபேன்ஸ் உனக்கும் இருக்காங்க ஸோ நீ தேவையில்லாம மனசுல போட்டு குழப்பிக்காத, பி யுவர் செல்ஃப் அண்ட் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு சாம் சொல்லிட்டு போறாங்க. ஆக்சுவலி சனமோட ரீஎன்ட்ரிக்கு அப்புறமா தான் நமக்கு தோணுது சனத்தை நம்ம இவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அவங்களோட டைமிங்கான காமெடிலாம் வாய்ப்பே இல்லைல்ல. நேற்று கூட பாலாவை பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க, என்ன பாலா லுக்கெல்லாம் பலமாக இருக்குது, கப்பு வாங்கிடுவீங்க போலியே. அதுக்கப்புறம் பாலா, கப்புலாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு விழுற ஒவ்வொரு ஓட்டும் என்னோட கப்பு தான் அப்படின்னு சொல்ல, யபா முடியலப்பா அப்படின்னு ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸும் இருக்குங்க. உடனே நிஷா, ஆமாம் பிஞ்சு பிஞ்சா போனதுக்கு அப்புறமா இப்போ பஞ்ச் டே லாக்கு வேற. மறுபடியும் பாலா, ரேஸில் யார் ஃபஸ்ட்டு வரா அப்படின்றது முக்கியம் இல்லை, லாஸ்ட் யார் ஃபஸ்ட்டு வரா அப்படின்றதான் முக்கியம். நான் என்றைக்கும் கேமராக்காக பேசுகிறவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாலா சொல்கிறாரு.
அதுக்கப்புறமா சாம், ரம்யா, ஆஜித் இவங்க மூணு பேரும் கேமரா கிட்ட போய் பேசுறாங்க. ரம்யா தான் இருக்கிறதுலயே ஒன்லி ஒன் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் இப்போ, ஸோ அதனால ரம்யாக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சாமும் ஆஜித்தும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஆரம்பத்துல நான் ஒரு சண்டை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது நைட்டு தாங்க வருது. அதுக்கப்புறம் பொங்கல் முன்னிட்டு சில சமையல் போட்டி வச்சாங்க, அதுல வந்து நம்ம சனம் தான் ஜட்ஜு. நிஷா, ரேகா இவங்க எல்லாம் ஒரு டீமு. சோ அவங்க செஞ்ச பொங்கல் வந்து அவ்வளவா நல்லால அப்படின்னு சனம் சொன்ன உடனே ரேகா மேம்க்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அங்கிருந்தான் அந்த சண்டையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா அந்த சண்டையே நம்ம எபிசோட்ல பாக்க முடியலப்பா, அன்சீன்ல போட்டிருக்காங்க. தனம் வந்து அடி பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட பாஸ் பண்ணிட்டாங்க. அதை நீங்க எப்படி அடி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க? அது எப்படி நீங்க சொல்லலாம், எனக்கு சம்மக்கும் வருது. அதுக்கப்புறமா சனத்தை வந்து சரியான ஃப்ராடு அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. அடி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள செக் பண்ணணும். நீங்க கேமரா கிட்ட உள்ள செக் பண்ண காட்டினீங்களா? நீங்க காட்டவே இல்ல. உங்க ஜட்மெண்டே ரொம்ப தப்பா இருக்கு. அதுக்கப்புறம் சனம் வந்து பேச ட்ரை பண்ணாங்க. பிளீஸ் டோன்ட் டாக், டோன்ட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா மேம் வந்து ரொம்ப கோவமா வெளியில வந்துட்டாங்க. அண்ட் சுச்சி, அனிதா, ஆரி எல்லாருமே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இது வெறும் ஒரு ஃபன் டாஸ்க் தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆகுறீங்க? அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது, நான் பொங்கல்லாம் சூப்பரா பண்ணுவேன். பிக்பாஸ் டீம், உங்களுக்கும் நான் பொங்கல் அனுப்பி வைக்கிறேன், நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அது எப்படி என் பொங்கல் அவங்க அப்படி சொல்லலாம்? அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஷன் ஷோ நடந்துச்சு இல்லையா, அதுலயும் வந்து சனமோட ஜட்மெண்ட் தப்பா இருந்துச்சு அப்படின்னு ரேகா மேம் இப்ப சொல்றாங்கப்பா. அப்புறம் நிஷாவும் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும் போது அடி போடி கிறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை திட்டுறாங்க. அதாவது அவங்க டீமுக்குள்ளேயே ஒரு சில கோஆர்டினேஷன் மிஸ்ஸுங்க. சோ அதனால டக்குன்னு அரிசி போட்டதுனால பொங்கல் வந்து ஒரு மாதிரி வந்திருக்கு போல. அண்ட் சனமோட ஜட்மெண்ட் வந்து ரேகா மேம்க்கு பிடிக்கலையா, அதனாலதான் இந்த சண்டையே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஒரியடி டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் சனம் வந்து பேச ட்ரை பண்றாங்க. ஆனா என்கிட்ட பேசாதீங்க சனம் அப்படின்னு சொல்லிட்டு கையை ரெண்டு தடவை தட்டி விட்டுட்டு நம்ம ரேகா மேம் வந்துட்டாங்க. அதுல சனம்க்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன ரொம்ப அவமானம் செய்யறீங்க ரேகா மேம், இப்படி எல்லாம் அவமானப்படுத்தாதீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன், என்னுடைய ஜட்மெண்ட் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சனமும் கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டாங்க. சோ ஆக மொத்தத்துல நேற்றைய அன்சீன் கொஞ்சம் சண்டையோட நிறைய சந்தோஷத்தோட முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழைய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு பிக்பாஸ் முடியறதுக்கு. சோ டாப் டூவா பாலா அண்ட் ஆரி இவங்க ரெண்டு பேரும் வர்றதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்லாம் பேசப்படுது. அண்ட் நீங்க சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் யாரு டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பிக்பாஸ் பத்தின நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்ம பிஹைண்ட்வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை நீங்களும் ஷேர் பண்ணுங்க. Mummy's Choice உதயம் வர்ணா, fancy borders, dhotis and shirts, now available in full sleeve for kids.